إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار وارتيه اليسرند والله الرحمن وارتيه انرم ندعي مريه اليسرند نبي خلار صلى الله عليه وسلم وارخلو دي والكي ولي مريه انرم அவர்களுடைய دي والكي ولي مريه لكو மார்க்கத்தில் புதிதாக புகுத்தப்பட்டவைகள் கர்மங்களிலே மிக மோசமானவைகள் பிதஅத்துகள் எல்லா பிதஅத்துகளும் வழிகேடுகள் எல்லா வழிகேடுகளும் மனிதனை நரகத்துக்கிட்டு செல்லும் என்று சொன்னவனாக இச்சொற்பொழிவை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, நாங்கள் தொடர்ந்து ஒரு முஃமினுடைய வாழ்க்கையில் நபிகளாருடைய சுன்னா எந்தளவு அவசியமானது, அந்த சுன்னாவை பாதுகாப்பது எவ்வளவு அவசியமானது, இந்த சுன்னாவை எடுத்து நடப்பதனால் இந்த உலகத்தில் ஏற்படுகின்ற நலவுகள் என்ன, மறுமையில் ஏற்படுகின்ற நலவுகள் என்ன, இந்த சுன்னாவை வெறுப்பதனால் அல்லது புறக்கணிப்பதனால் உலகத்தில் ஏற்படுகின்ற விளைவுகள் என்ன, மறுமையில் எப்படிப்பட்ட கேவலங்களை சந்திக்க வேண்டி வரும் என்பது பற்றிய செய்திகளை எல்லாம் நாங்கள் பார்த்தோம். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, நபிகளாருடைய சுன்னாவை தன்னுடைய வாழ்க்கையில் முதலாவது நடைமுறைப்படுத்தியவர்கள் நபித்தோழர்கள். அந்த சுன்னாவை படிப்பதிலும் சரி, அடுத்தவர்களுக்கு படித்து கொடுப்பதிலும் சரி, தன்னுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதிலும் சரி, அந்த நபித்தோழர்களை தாண்டி யாருக்கும் அந்த கடமைகளை செய்ய முடியாது. அந்தளவுக்கு நபித்தோழர்கள் நபிகளாருடைய வாழ்க்கை வழிமுறை அஸ்ஸுன்னாவுக்கு மிகப்பெரிய ஒரு பணியை செய்திருக்கிறார்கள். அந்த பணியின் விளைவுதான் இன்றைக்கு நானும் நீங்களும் நபிகளாருடைய சுன்னா என்று பேசிக் கொண்டிருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, இந்த உலகத்தில் ஆச்சரியத்திலும் ஆச்சரியம், அற்புதத்திலும் ஒரு அற்புதம் என்று சொன்னால், இந்த உலகத்தில் அதிகமான மனிதர்களால் எதிர்க்கப்பட்ட ஒரு மனிதர் என்றால் அந்த நபி அவர்கள்தான். இந்த உலகத்தில் ஒரு மனிதனுடைய சொல் செயல் அங்கீகாரங்கள், சுருக்கமாக சொல்வதானால் ஒரு மனிதனுடைய வரலாறு, அந்த வரலாற்றை அழிப்பதற்கு அதிகமான மனிதர்கள் முயற்சி செய்த வரலாறு என்றால் அது அந்த உத்தம நபி முஹம்மது நபி அவர்களுடைய வரலாறு தான். உலகத்தில் அதிகமாக எதிர்க்கப்பட்ட மனிதர், உலகத்தில் அதிகமாக விமர்சிக்கப்பட்ட மனிதர், உலகத்தில் இவருடைய வரலாறை வைத்துவிடக்கூடாது என்பதற்காக பலவிதமான சதித்திட்டங்களை செய்து அந்த வரலாறை அழிப்பதற்கு முயற்சி செய்ததில்
அதிகமான எதிர்ப்பை சந்தித்தவர்கள் அந்த நபி அவர்கள். இதையெல்லாம் தாண்டி இந்த உலகத்தில் ஒரு மனிதனுடைய சொல் செயல் அங்கீகாரங்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது என்றால் அதற்கு நபித்தோழர்கள் செய்த முயற்சி தான் காரணம். சொல் என்றால் எங்களுக்கு தெரியும், ஒரு மனிதன் வாயினால் பேசிய பேச்சுக்கள். செயல் என்றால் எங்களுக்கு தெரியும், ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்நாளிலே வாழ்க்கையிலே செய்த காரியங்கள். அங்கீகாரம் என்றால் என்ன சகோதரர்களே? அந்த நபிகளாருடைய வாழ்க்கை எந்த அளவு பாதுகாக்கப்பட்டது என்றால் நபிகளாருடைய அங்கீகாரம் பாதுகாக்கப்பட்டது. அங்கீகாரம் என்றால் என்ன தெரியுமா? நபித்தோழர்கள் நபிகளாருக்கு முன்னால ஒன்றை செய்வார்கள், அதை நபிகளார் பார்த்துவிட்டு பிழை என்றால் கண்டிப்பார்கள், சரி என்றால் மௌனம் காப்பார்கள். அதுதான் அங்கீகாரம் என்பது. நபிகளாருக்கு முன்னால நபித்தோழர்கள் ஒன்றை பேசுவார்கள், அவர்கள் பேசியது பிழை என்றால் நபிகளார் கண்டிப்பார்கள், சரி என்றால் மௌனமாக இருப்பார்கள். இதுதான் அங்கீகாரம் என்றது. அர்த்தம் என்ன சகோதரர்களே? சொல் செயல் அங்கீகாரங்களை சொல் செயலை பாதுகாப்பது லேசு, அங்கீகாரத்தை பாதுகாப்பது சாதாரண விடயமா? சுருக்கம் என்ன தெரியுமா? நபிகளார் இந்த உலகத்தில் பார்த்த பார்வைகள், நபிகளார் கேட்ட செய்திகளும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதுதான் அங்கீகாரம். இந்த ஒரு மனிதனுடைய வரலாறு பாதுகாக்கப்படவில்லை. உலகத்தில் அதிகமான மனிதர்கள் நேசிக்கிற மனிதர் யார்? அதிகமான மனிதர்கள் முஹம்மது நபியை தாண்டி ஒருவர் இருக்கிறார் இந்த உலகத்தில். யார் அவர்? ஈசா நபி அவர்கள். கடவுளுடைய மகன் என்று உலகத்தில் பெரும்பான்மை சமூகம் அவரைத்தான் வணங்குகிறது. நாங்களும் அந்த நபியை நபி என்று நேசிக்கிறோம் என்றால் அதிகமானவர்கள் நேசிப்பது அவரைத்தான். ஆனால் அவருடைய வரலாறு அடையாளம் இல்லாமல் போய்விட்டது. வேதம் அது கூட பாதுகாக்கப்படவில்லை. அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, நானும் நீங்களும் நேசிக்கின்ற அந்த உத்தமர், அந்த மாமனிதர் சாதாரணமான வரலாறுக்கு சொந்தக்காரர் அல்ல. சொல் செயல் அங்கீகாரங்களை சொல் செயலை தாண்டி அவர்கள் பார்த்துவிட்டு மௌனித்த விடயங்களும் கேட்டுவிட்டு மௌனித்த விடயங்களும் அங்கீகாரங்களாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்றால் அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, இதுதான் இந்த உலகத்துக்கு அல்லாஹ் வைத்திருக்கின்ற அற்புதம் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது. அந்த அற்புதம் ஏன் பாதுகாக்கப்பட்டது? நபித்தோழர்கள் தூய்மையாக செயற்பட்டார்கள். தன்னுடைய அடுத்த தலைமுறைக்கு அதை எப்படி சேர்க்க வேண்டுமோ அப்படி சேர்த்தார்கள். அதனாலதான் 1444 வருடங்கள் கடந்து இன்றைக்கு நபிகளாருடைய சுன்னா என்று பேசிக் கொண்டிருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, ஏன் நான் இதை சொல்கிறேன் தெரியுமா? இந்த பணி 100% எங்களால் முடியாவிட்டாலும் 100% 50%, 25% எங்களுடைய வாழ்க்கையிலே இல்லை என்றாலும் அடுத்த தலைமுறைக்கல்ல, எங்களுடைய பிள்ளைகளுக்கு கூட சுன்னாவின் பொறுமதியை கொடுக்க முடியாமல் போய்விடும் என்பதற்கு சொல்கின்றேன். அன்பார்ந்தவர்களே, எங்களில் நிறைய பேருடைய நிலை என்ன தெரியும்? அதிகமானவர்களுடைய நிலை, நாங்கள் குர்ஆன் சுன்னாவை பேசுகிறோம், ஆனா எங்களுடைய பிள்ளைகளுக்கு குர்ஆன் சுன்னா தெரியாது. அப்படித்தானே? அதிகமானவர்களுடைய நிலை இதன் காரணம் என்ன? சுன்னாவை பேசுவது மட்டுமல்ல பணி சகோதரர்களே, சுன்னாவை வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்த வேண்டும். நபிகளார் இப்படித்தான் செய்தார்கள், இப்படித்தான் சொன்னார்கள், இதைத்தான் அங்கீகரித்தார்கள் என்று தன்னுடைய ஒரு மகனுக்கு, தன்னுடைய ஒரு நண்பனுக்கு, தன்னுடைக்கு தனக்கு நெருக்கமான ஒரு உறவுக்கு சொல்லிக் கொடுக்க முடியுமானால் அங்கிருந்துதான் சுன்னா பாதுகாக்கப்பட வேண்டும், பாதுகாக்க முடியும் என்கிற அந்த பெருமதியை உணர்ந்து கொள்வதற்காக இந்த விடயத்தை நான் சொல்லுகின்றேன். எனவே நபிகளாருடைய சுன்னா அதிகமான எதிர்ப்புகளை சந்தித்தும் யாராலும் அழிக்க முடியாது என்கிற அளவுக்கு 1400 கடந்தும் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது என்றால் அது அந்த நபித்தோழர்களுடைய அந்த முயற்சியின் வெளிப்பாடு என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது. இன்னொரு அதிசயம் தெரியுமா அன்பார்ந்தவர்களே? உலகத்தில் இருக்கின்ற அதிகமான மொழிகளில் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்ட வேதம் அல் குர்ஆன் என்று சொன்னால் அதற்கு அடுத்த கட்டமாக இருப்பது புகாரி முஸ்லிம் என்கிற அந்த ஹதீஸ் புத்தகங்கள் தான். அன்பார்ந்தவர்கள், இதுவெல்லாம் அல்லாஹ் எங்களுக்கு செய்த அருள்.
அந்த சஹாபாக்கள் மன தூய்மையோடு எங்களுக்கு பின்னால் வருபவர்களுக்கு இந்த சுன்னா சரியாக போய் சேர வேண்டும் என்று பாடுபட்டார்கள். அதன் விளைவோ இன்றைக்கு எங்களுக்கு உலகத்தில் இருக்கிற சாதாரணமான மக்கள் பேசுகிற ஒரு மொழி தமிழ் மொழியாக இருக்கலாம், உருது மொழியாக இருக்கலாம், சிங்களம் என்று சொல்லுவாங்க, ஆக குறைந்த விதத்திலான மக்கள் பேசுகிற ஒரு மொழி நம்ம நாட்டில் பேசுகிற மொழி. அதுல கூட ஹதீஸ்கள் என்ன செய்யப்பட்டிருக்குது, புகாரி முஸ்லிம் மொழிபெயர்ப்பு செய்யப்படாவிட்டாலும் ஹதீஸுகள் மொழிபெயர்ப்பு செய்யப்படுகின்ற அளவுக்கு அல்லாஹ் என்ன செய்து வைத்திருக்கிறான், ஒவ்வொரு மனிதனும் நபிகளாருடைய சுன்னாவை பார்க்கின்ற நிலையிலே, படிக்கின்ற நிலையிலே, சிந்திக்கின்ற நிலையிலே வைத்திருக்கிறான் என்று சொன்னால், அன்பார்ந்தவர்களே, அது யார் யாரோ நல்ல மனிதர்கள் செய்த முயற்சியின் விளைவு என்றால் படிக்க வேண்டிய பாடம் என்ன, நானும் நீங்களும் அந்த சுன்னாவை எந்த அளவு எடுத்து நடக்கிறோமோ, என்னால் என்னுடைய வாழ்க்கையின் செயற்பாடுகளால் ஒரு சுன்னாவை ஒரு மனிதன் படித்துக் கொள்ள முடியுமாக இருந்தால், என்னுடைய மனைவிக்கு என்னுடைய பிள்ளைகளுக்கு ஒரு சுன்னாவை காட்டி கொடுக்க முடியும் என்றால் அதுதான் சுன்னாவை பாதுகாப்பதற்கான சிறந்த வழிமுறை என்பதை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. அன்பார்ந்தவர்களே, நபிகளாருடைய சுன்னாவை படிப்பதிலே, அதனை பாதுகாப்பதிலே நபித்தோழர்கள் எந்த அளவு கவனம் செலுத்தினார்கள் பாருங்கள். புகாரியிலே 89வது இலக்க செய்தியை வாசித்து பாருங்கள். உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள், குந்து அன வஜாருல்லி மினல் அன்சார், நானும் எனக்கு ஒரு பக்கத்து வீட்டுக்காரரும் இருந்தோம். அவர் அன்சாரி நபித்தோழர். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்தாங்க, மதீனாவுக்கு வந்த பிறகு மக்காவில் இருந்து வந்த ஒரு முஹாஜிரையும் மதீனாவில் இருந்த ஒரு உதவியாளர் அன்சாரி நபித்தோழரும் என்ன செய்து விட்டார்கள், இணைத்து விட்டார்கள். அந்த அடிப்படையில் இணைக்கப்பட்டவங்க இது இத்துபான் இப்னு மாலிக் ரதியல்லாஹு அன்ஹு தான் அந்த அன்சாரி நபித்தோழர். உமர் ரதியல்லாஹு அன்ஹு என்ன சொல்றாங்கண்டா, நானும் அந்த அன்சாரி நபித்தோழரும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நபிகளாருடைய மஜ்லிஸுக்கு போய்விடுவோம். எதற்காக, மார்க்கத்தை படிப்பதற்காக. ஏன் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போனார்கள், ஒரு நாள் உலகத்தை தேடினால் மறுநாள் நபிகளாருடைய சுன்னாவை படிக்க வேண்டும், மார்க்கத்தை படிக்க வேண்டும். இருவரும் சந்தித்து நடந்ததை பேசிக் கொள்வார்கள். 30 நாளும் மார்க்கத்தை படித்து விட்டோம். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, நபித்தோழர்கள் அப்படித்தான் மார்க்கத்தை படித்தார்கள். உலகத்தையும் தேட வேண்டும், மார்க்கத்தையும் தேட வேண்டும். 360 நாளையும் என்ன செய்ய முடியாது, உலகத்துக்கும் கொடுத்து விட முடியாது. ஒரு மனிதனால மார்க்கத்துக்கும் கொடுக்கிற சந்தர்ப்பம் குறைவு. அதனால என்ன பண்ணினாங்க, ரெண்டு பேரும் ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் ஒரு நாளைக்கு நீங்கள் போக வேண்டும், மறுநாளைக்கு நான் போக வேண்டும். இருவரும் சந்தித்து படித்ததை என்ன செய்வார்கள், பகிர்ந்து கொள்வார்கள். இது நபித்தோழர்கள் நபிகளாருடைய சுன்னாவை படித்த அந்த நிகழ்வை பார்க்கிறோம். இதன் விளைவுதான் சுன்னா என்ன செய்யப்பட்டது, அச்சொட்டாக அப்படியே பாதுகாக்கப்பட்டது. அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, பாருங்கள், உக்பத் இப்னு ஹாரிஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, அவங்க ஒரு பெண்மணியை திருமணம் முடிக்கிறாங்க, ஒரு பெண்மணியை திருமணம் முடிக்கிறாங்க. திருமணம் முடித்த பிறகு ஒரு பெண்மணி அந்த வீட்டுக்கு வராங்க, வந்து சொல்றாங்க, கத் அர்லத்து உக்பத்தை வல்லத்தி தஸவ்வஜ், சொன்னாங்க, நான் உக்பாவுக்கும் பாலூட்டி இருக்கிறேன், அவர் திருமணம் முடித்த அந்த பெண்ணுக்கும் நான் பாலூட்டி இருக்கிறேன். இந்த நிகழ்வு நடக்குது, இந்த உக்பத் இப்னு ஹாரிஸ் ரதியல்லாஹு மக்காவுல வாழ்ற காலத்துல, மக்கால வாழ்ற காலத்துலதான் இந்த நிகழ்வு நடக்குது. மக்காவுக்கு வந்துதான் திருமணம் முடிச்சிருக்கிறாங்க. ஒரு பெண்மணி வந்து சொல்றாங்க, நான் இவருக்கும் பால் ஊட்டி இருக்கிறேன், அவரோட மனைவிக்கும் பால் ஊட்டி இருக்கிறேன்றாங்க. உடனே உக்பா அவங்க சொல்றாங்க, நீங்க எனக்கு தெரியாதே, இது நீங்க திருமணம் முடிக்கிறதுக்கு முன்னால சொல்லவும் இல்லையே. உடனே என்ன செய்தார்கள், மக்காவில் இருந்து உடனே என்ன செய்தார்கள், மதீனாவை நோக்கி பயணித்தார்கள். புகாரியில 88வது இலக்க செய்தியை பாருங்கள். மக்காவுக்கும் மதீனாவுக்கும் சாதாரணமான தூரமா, இன்றைக்கு இருக்கிற வசதிக்கு நாங்க போய்விடுகிறோம். அன்பார்ந்தவர்களே, 400க்கும் அதிகமான கிலோமீட்டர்கள் தாண்டியுள்ள பிரதேசம் ஒட்டகத்துல அல்லது குதிரையில பயணம் செய்து போயிருப்பார்கள். எதற்காக தெரியுமா, இதற்குரிய மார்க்க தீர்ப்பு என்ன, திருமணம் முடித்து விட்டேன், முடித்த பிறகுதான் இந்த பெண்மணி வந்து சொல்கிறார் இருவருக்கும் பால் ஊட்டி இருப்பதாக. அன்பார்ந்தவர்களே, இன்னைக்கு எங்களுக்கு என்ன சட்டம் தெரியும், எங்களுக்கு என்னங்க சட்டம் தெரியும், பால்குடி உறவு திருமணம் முடிக்க முடியாது, நிரந்தர மஹரமியத் என்பது எங்களுக்கு தெரியும்.
அன்பார்ந்தவர்களே, அன்றைக்கு சஹாபாக்களுக்கு முயற்சி செய்ததன் விளைவு இன்னைக்கு நாங்க சாதாரணமா அந்த சட்டத்தை விளங்கி இருக்கிறோம். ஆனா அவங்க என்ன பண்ணினாங்க, மக்காவுல இருந்து மதீனாவுக்கு பயணம் பண்றாங்க. எதற்காக தெரியுமா? இந்த ஒரு செய்தியை கேட்பதற்காக. அல்லாஹுவின் தூதரே திருமணம் முடித்த பிறகு இப்படி சொல்லப்பட்டது. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன பண்றாங்க, உடனே இவரையும் பிரித்து விட்டார்கள், வேறொருவரை திருமணம் முடித்து வைத்தார்கள் என்ற செய்தியை நாங்க பார்க்கிறோம் புகாரில. அன்பார்ந்தவர்களே, ஒரு செய்திக்கு தான் நான் கேட்கிறேங்க. அன்னைக்கு பயணம் பண்ணி தான் நபிகளார்கிட்ட ஃபத்வா கேட்க வேண்டியிருந்துச்சு, போனாங்க. இன்னைக்கு நமக்கு எங்க என்னங்க நிலைமை? நம்ம எந்த மூளை முடுக்கில் இருந்தாலும் மார்க்கத்தில் ஒரு சந்தேகம் வந்தால் விரல் நுனியில ஃபத்வா இருக்குது. விரல் நுனி ஒன்று என்னங்க, நம்மட மொபைல் போன் எடுத்து அப்படியே ஒரு வெப்சைட்டுக்கு போய் சர்ச் பண்ணினோம்டா ஃபத்வா கிடைச்சிரும். அல்லது அதை தாண்டி ஒரு புகாரிய முஸ்லீமை பிரட்டினோம்டா அதுல கிடைச்சிரும். எல்லாம் விரல் நுனியில தான் இருக்குது. அதையும் தாண்டி மொபைல் போன் எடுத்து அப்படியே என்ன செஞ்சா, ஒரு கால் பண்ணினா ஒரு ஆலிம் ஃபத்வாவை தந்துடுவாரு. ஆனா நம்ம அடைஞ்சிக்கல முயற்சி பண்றோமா? எத்தனையோ சந்தேகம் வருது, எத்தனையோ பிரச்சனை வருது, புது புது விடயங்கள் வருது. எத்தனை பேர் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நான் படிக்க வேண்டும், எத்தனை பேர் முயற்சி பண்றோங்க, அதுக்குன்னு நேர காலத்தை ஒதுக்குறவங்க எத்தனை பேர், அது புறவு பார்த்துக்கொள்வோம். ஆனா உலக விவகாரம் என்றால் அதற்காக எவ்வளவு முயற்சி செய்ய தயார். இப்படித்தானே சாதாரணமா மனிதனுடைய நிலைமை. ஆனா அல்லாஹ்வ பயந்தவங்க மார்க்கத்தை நேசிக்கிற ஒரு சிறிய ஒரு கூட்டம் இல்லாமல் இல்லை. ஆனா பெரும்பான்மை பொடுபோக்கு செய்யற நிலைமையில தான் இருக்குது. அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, இந்த செய்திகளை படிக்கிற நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். அந்த நபித்தோழர்கள் அன்றைக்கு ஆர்வம் காட்டினார்கள், இன்றைக்கு நானும் நீங்களும் நபிகளாருடைய சுன்னாவை பேசிக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், இன்றைக்கு நாங்கள் காட்டுகின்ற அந்த ஆர்வம் தான் எங்களுடைய அடுத்த தலைமுறைக்கு மார்க்கத்தின் பெருமதியை விட்டு செல்ல போகிறது என்பதை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. அன்பார்ந்தவர்களே, அப்துல்லா இப்னு அபி முலைகா ரதியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, அவங்க ஒரு தாபிஈ, அவங்க சொல்றாங்க, ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மனைவி ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய இயல்பான பண்பு என்ன தெரியுமா? கானத் லா தஸ்மஉ ஷைஅன் லா தஅரிஃபுஹு இல்லா ராஜஅத் ஃபீ ஹத்தா தஅரிஃபுஹு. அவருடைய இயல்பு பண்பு என்னண்டா, மார்க்கம் என்று தெரியாத ஒரு விஷயத்தை அவங்க கேட்டுட்டாங்கன்னு சொன்னா அதுல திருப்பி திருப்பி என்ன பண்ணுவாங்களாம், விளக்கம் கேட்டுக் கொண்டிருப்பார்களாம் அதை சரியாக அறிந்து கொள்ளும் வரையில். ஒரு விஷயத்தை படிக்கிறாங்க, அதுல ஒரு தெளிவில்லாத தன்மை இருக்குது, ஒரு டவுட் வந்துட்டுது, அதை அப்படியே விட மாட்டாங்க. அதுல திரும்ப திரும்ப என்ன செய்வாங்க, விளக்கம் கேட்டுக் கொண்டிருப்பார்கள் அதில் தெளிவு பெறும் வரைக்கும். அதுக்கு ஒரு உதாரணம் போடுறாங்க புகாரில 103வது இலக்க செய்தியில. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, யார் மறுமையில் விசாரிக்கப்படுவாரோ, மன் ஹூசிப உஸ்திப, மறுமையில் விசாரிக்கப்படுபவர் தண்டிக்கப்படுவார் அப்படின்றாங்க. ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவங்க உடனே என்ன பண்றாங்க தெரியுமா, இது அல்லாஹ்வுடைய தூதர் தான் சொல்றாங்க. உடனே ஆயிஷா ரதியல்லாஹு அவங்க அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட குர்ஆன் வசனத்தை ஓதி காட்டுறாங்க. வஅம்மா மன் ஊதிய கிதாபஹு பியமீனிஹி ஃபஸௌஃப யுஹாஸபு ஹிஸாபன் யஸீரா, மறுமை நாளையில் யாருடைய வழக்கரத்தில் ஏடு கொடுக்கப்படுமோ அவர் இலகுவாக விசாரிக்கப்படுவார். என்ன சொல்றாங்க, விசாரிக்கப்பட்டவர் தண்டிக்கப்படுவார் என்றாங்க. குர்ஆன் வசனம் என்ன சொல்லுது, வழக்கரத்தில் ஏடு கொடுக்கப்படுகிற சுவனவாசிகள் இலகுவாக விசாரிக்கப்படுவார்கள். அன்பார்ந்தவர்களே, இப்படி நமக்கு முரண்படக்கூடிய எத்தனை விஷயத்தை நம்ம படிப்போம். நம்மட சிந்தனைக்கு, நம்மட அறிவுக்கு, நம்மட புத்திக்கு விளங்காத பல விஷயத்தை படிப்போம். நம்ம எடுத்திருக்கிற ஆயுதம் என்னங்க, விளங்குது இல்லை, தட்டி விட்டுட்டு போக வேண்டியதுதான். ஒரு பக்கம் வச்சுட்டு போக வேண்டியதை நம்ம போய்கிட்டு இருப்போம். அதுலயும் இப்ப என்ன ஒரு கூட்டம் நமக்கு முரண்டுபட்டா ஹதீஸை எடுக்க தேவையில்லை, அந்த அளவுக்கு நம்ம போயிருக்கிறோம். ஆயிஷா ரதியல்லாஹு உடனே நபிகளார்கிட்ட விளக்கம் கேட்டாங்க, அல்லாஹுவின் தூதரே குர்ஆன் வசனம் இப்படி சொல்லுது, நீங்க இப்படி சொல்றீங்களே. உடனே அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, இன்னமா தாலிகில் அர்து, ஆயிஷாவே இலகுவான விசாரணை என்பது முஃமின்கள் செய்த காரியங்கள் எடுத்து காட்டப்படுவது, விசாரிக்கப்படுவதல்ல,
மாறாக வலாக்கின் மன்னூக்கிசல் ஹிசாப யஹ்லிகு மாறாக யார் துருவி துருவி விசாரிக்கப்படுவாரோ அவர் அழிந்து போவார் என்றாங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்பார்ந்தவர்கள், இந்த ஹதீஸுக்கு கீழே படிக்க வேண்டிய நிறைய பாடம் இருக்குது. நம்ம படிக்கிற முக்கியமான பாடம் என்ன, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதிலே ஒரு தெளிவில்லை என்று வருகிற பொழுது அந்த தெளிவு கேட்டு என்ன செஞ்சாங்க, தெளிவு அடைஞ்சிக்கிட்டாங்க. இன்னைக்கு எங்கட நிலைமை என்னங்க, ஹசரத்து பேசினா எல்லாம் சரி, மௌலவி சொல்லிட்டால் எல்லாம் சரி, அதுக்கு மேல மௌலவி கிட்ட கேள்வி கேட்கறது இல்ல, விளக்கம் கேட்க ரெடி இல்ல. அன்பார்ந்தவர்களே, சுன்னாக்கள் சரியாக பாதுகாக்கப்பட வேண்டுமா, அல்லாஹ்வுடைய மார்க்கம் முறையாக பாதுகாக்கப்பட வேண்டுமா, எங்களுக்கு டவுட் வார இடத்துல, எங்களுக்கு சந்தேகம் வார இடத்துல நல்ல நம்பிக்கையான உலமாக்களை அணுகி, விளக்கம் தார உலமாக்களை அணுகி அதற்குரிய தெளிவை கேட்டுக்கொள்ள வேண்டும். அதை யாரும் வரம்பு மீறுகிற ஒன்றாக அல்லது அறப்பழிச்சு தனன்று சொல்லுவாங்க, அப்படி யாரும் காப்பாக்க முடியாது. ஒரு விளக்கம் கேட்டால், தெளிவு கேட்டால் கொடுக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா நபிகளாருடைய மஜ்லிஸில் இப்படித்தான் இருந்தார்கள் என்று சொன்னால் இந்த தெளிவுகள் எல்லாம் ஏன் பாதுகாக்கப்படுது, துல்லியமாக கேட்டதுனாலதாங்க அல்லாஹ்வுடைய மார்க்கம் துல்லியமாக பாதுகாக்கப்பட்டிருக்குது. எனவே எங்கள்கிட்ட இந்த பண்பு இறுக்கமாக இருந்தால் எங்களோட அடுத்த தலைமுறைக்கு அல்லாஹ்வுடைய மார்க்கம் தூய்மையாக போய் செல்லும். இல்லண்டா சாதாரணமா எங்கட நிலைமைகள் எடுத்து பாருங்கள், எங்கட நாட்டுல மார்க்கம் எப்படி போயிருக்குது, மாசடைஞ்சு போயிருக்குது. ஒவ்வொரு மனிதனும் சொன்னதெல்லாம் மார்க்கமாக ஆக்கப்பட்டிருக்குது. குர்ஆன் சுன்னாவுக்கும் ஹதீஸுக்கும் தொடர்பில்லாத பல விடயங்கள் மார்க்கமாக்கப்பட்டிருக்குது. காரணம் என்ன, ஆலிம்கள் செய்து விட்டால் சரி, ஹசரத்துமார்கள் செய்து விட்டால் சரி, அதுக்கு ஆதாரம் கேட்க தேவையில்ல, அதுக்கு தெளிவு கேட்க தேவையில்ல, அவங்க மூத்த மனிதர்கள் ஆச்சே, அவர்கள் பெரிய அறிஞர்கள் ஆச்சே, அவர்களுக்கிட்ட போய் நாங்க எப்படி விளக்கம் கேட்கிறது, இதுதான் சகோதரர்களை மார்க்கத்தை என்ன செய்தது, நாசமாக்கி விட்டது. சஹாபாக்கள் நபிகளாரிடத்தில் தெளிவும் விளக்கம் கேட்டது போன்று கேட்கின்ற பக்குவம் எங்களிடத்தில் இருந்தால் பேசுகிற மனிதனும் சிந்தித்து பேச ஆரம்பித்து விடுவான், கேட்கிற மனிதர்களும் நிதானமாக கேட்க ஆரம்பித்து விடுவார்கள். ரெண்டு நலவு இருக்குதுங்க அதுல. நம்ம இந்த இடத்துல பேசுறோம், நம்ம எதை சொன்னாலும் நீங்க கேட்டுக்கிட்டு போயிருவீங்கன்ற நிலைமை இருக்கும்டா, நம்ம ஆதாரத்தோட சொல்ல வேண்டி வராது, நம்ம தேடி பார்க்க வேண்டிய அவசியமும் கிடையாது, கேள்விப்பட்டதெல்லாம் என்ன செய்யலாம், சொல்லிட்டு போயிடலாம். நீங்கள் நிதானமாக இருப்பீர்கள், தவறுவிட்டால் கேட்டு விடுவீர்கள் என்ற ஒரு அச்சம் எனக்கு இருந்தால் நான் பேசுவதற்கு முன்னால் பல தடவை என்ன செய்து விட்டு வருவேன், தேடி பார்த்து விட்டு வருவேன், உறுதிப்படுத்தித்தான் தகவலை சொல்ல ஆரம்பிப்பேன். எனவே பேசுகிற என்னிடத்திலும் ஒரு மாற்றம் வரும், கேட்கிற உங்களிடத்திலும் ஒரு மாற்றம் வரும். நாங்க இந்த பண்புல சஹாபாக்களுடைய பண்புல இருந்தா எல்லாத்துக்கும் மேல மார்க்கம் என்ன செய்யப்படும், பாதுகாக்கப்படும். எனவே நபித்தோழர்கள் அப்படித்தான் இருந்தார்கள்ன்ற பாடத்தை நானும் நீங்களும் மறந்து விடக்கூடாது. இந்த இந்த ஹதீஸ் வந்ததுனால ஒரு செய்தியை சொல்லிட்டு போறேன். என்னண்டா, மறுமை நாளையில வழக்கரத்தில் ஏடு கொடுக்கப்படுகிற மனிதர்களுக்கு விசாரணை என்றால் எடுத்து காட்டப்படுவது அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அது என்ன, நல்லா விளங்கிக்கங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, மறுமை நாளையில அல்லாஹ் முஃமீன்களை நேரடியாக விசாரிக்க வருவான். எல்லாரையும் அல்லாஹ் நேரடியாகத்தான் விசாரிப்பான். எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லைஸ பைனஹும் வபைனஹும் தர்ஜுமான், அல்லாஹுக்கும் அடியானுக்கும் இடையில் மொழிபெயர்ப்பாளர்கள் இல்லாமல் அல்லாஹ் நேரடியாக விசாரிப்பான். இது அல்லாஹ்வுடைய விசாரணை. இதுல முஃமீன்களுக்கு அல்லாஹ் என்ன செய்வானா, மிக நெருக்கமாக வருவானாம். அந்த மனிதனுக்கும் அல்லாஹுக்கும் இடையில் உள்ள அனைத்து விதமான திரைகளையும் அல்லாஹ் எடுத்துவிட்டு நேரடியாக அல்லாஹ் கேட்பானாம், மனிதா நீ இப்படி ஒன்று செஞ்சது ஞாபகம் இருக்குதா, நீ இப்படி ஒரு தவறு செஞ்சது ஞாபகம் இருக்குதா, நீ இப்படி ஒரு பாவம் ஒன்று செஞ்சது ஞாபகம் இருக்குதான்னு செய்த பாவங்களை எல்லாம் அல்லாஹ் ஞாபகம் ஊட்டுவானாம், நினைவூட்டுவானாம். அதை அந்த மனிதன் ஏற்றுக்கொண்டு நம்மள நிலைமை முடிஞ்சது அப்படின்னு நினைக்கிறேன்னு அல்லாஹ் சொல்லுவானா, மனிதா உலகத்திலே உனக்காக இந்த பாவங்களை நான் மறைத்து வைத்திருந்தேன், இன்றைக்கு நான் அதையெல்லாம் மன்னித்து விட்டேன், சுவர்க்கம் போய் என்று அல்லாஹ் அனுப்பி விடுவானாம். அல்லாஹ் நாங்கள் செய்கின்ற தப்புகள் தவறுகள் பாவங்களையும் மறைத்து மறுமையில் மன்னிக்கின்ற அந்த கூட்டத்தில் அல்லாஹ் சேர்த்து விட வேண்டும். அதனாலதான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க,
كل أمتين معافن إلا المجاهرين என்னுடைய உம்மத்தில் அனைவருக்கும் மன்னிப்பு இருக்கிறது முஜாஹிரீன்களை தவிரண்டாங்க முஜாஹிரீன் யார் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க இரவிலே பாவம் செய்கிறான் அல்லாஹ் அந்த பாவத்தை யாருக்குமே தெரியாமல் மறைத்து விடுகிறான் காலையிலே வந்து நான் நேற்று இப்படி ஒரு பாவம் செய்தேன்னு அடுத்தவங்கள்ட்ட சொல்லிறான் அவன் அல்லாஹ் மன்னிக்கிறதே இல்லண்டாங்க மனைவிக்கு கூட சொல்லிராதீங்க அந்த வாழ்க்கையில ஒரு தப்பு நடந்துட்டது ஒரு தவறு நடந்துட்டது சொல்ல வேண்டிய ஒரே இடம் படைத்தவன் ரப் அல்லாஹ் மட்டும்தான் யார் நண்பர்களா பெற்றோர்களா மனைவிமாரா யாருக்கிட்டும் சொல்லக்கூடாது நம்ம செய்த ஒரு தப்பு தவறு யாருக்குமே தெரியாம மறைக்கப்படுதுண்டா படைச்சவன் ரப் எங்களுக்கு சேர பெரிய ஒரு அருள் எங்களுக்காக அல்லாஹ் அதையெல்லாம் கணக்கெடுத்து வைப்பான் மறுமையிலே மன்னிப்பதற்கு அதுக்கு வேணும்னு பாவம் செய்யறவன் ஒரு முஃமின் ஒரு நாளும் இருக்க மாட்டான் ஒரு முஃமினை பொறுத்தவரையில் தன்னை மீறி மனிதன் என்ற குணத்துல சில பாவங்கள் நடக்கலாம் யாருக்குமே தெரியாமல் மறைச்சிட்டானா அதுவே அல்லாஹ் செய்யற ஒரு அருள் உண்டு ரகசியமா அல்லாஹ் கிட்டே மன்னிப்பு தேடிட்டு போயிடணும் யாருக்கிட்டே சொல்லிடக்கூடாது சொல்லிட்டோம் படைச்சவன் ரபு மறுமையில் என்ன செய்ய மாட்டான் இதுதான் நல்லவர்களுக்கு உள்ள விசாரணைன்றத மறந்துடக்கூடாது அதே நேரம் கெட்டவர்கள் பாவிகள்னு சொன்னா அல்லாஹ் விசாரிப்பான் துருவி துருவி கேட்பான் ஏண்டா நீ தொழல ஏண்டா நீ வணக்கம் செய்யல நீ ஏண்டா சதக்கா கொடுக்கலன்னு கேட்டா மனிதன் எல்லாம் பொய்ப்படுத்துவான் இல்லை நான் அப்படி செஞ்சேனே இப்படி செஞ்சேனே என்று சொல்ற நேரம் அல்லாஹ் இல்லை நீ இந்த தவறுகளை செய்திருக்கிறாயினும் பொழுது மனிதன் சொல்லுவானாம் யாரு சாட்சி யாரு சாட்சி அல்லாஹ் கிட்ட மனிதன் சொல்லுவானாம் ரசூலுல்லா சொன்னாங்க அல்லாஹ் சிரித்தான் என்று ரசூலுல்லா அந்த செய்தியை சொல்லும் பொழுது சிரிச்சாங்க அதை அறிவிக்கிற நபித்தோழர்கள் தாபியங்கள் எல்லாம் சிரிச்சுதான் அறிவிச்சாங்க என்ன தெரியுமா இறைவா எனக்கு எதிராக நீ ஒரு சாட்சியை கொண்டு வருவதாக இருந்தால் எனக்கு வெளியே இருந்து கொண்டுவரப்படாது இரண்டாவது நபர் வரக்கூடாது என்னையத்தான் நீ சாட்சிக்கு கொண்டு வரணும்னு அல்லாஹ் இதை சொல்லும் பொழுது அல்லாஹ் சிரிச்சாண்டாங்க ரசூலுல்லா அல்லாஹ் என்ன தெரியுமா செய்வான் அந்த மனிதனுடைய நாவுக்கு அல்லாஹ் வாயை மூடிடுவான்லா மூடிட்டு கால் பகுதி தொடப்பகுதியை பார்த்து சதைகளை பார்த்து தோலை பார்த்து பேசுன்னு சொல்லும் பொழுதும் அது எல்லா ஆதாரங்களையும் சொல்ல ஆரம்பிச்சிடும் அந்த நேரத்துல தான் மனிதன் கேட்பானாம் தன்னோட உடம்பு தோலை பார்த்து தன்னோட உறுப்புகளை பார்த்து உங்களுக்காகத்தானே நான் உலகத்துல சண்டை பிடிச்சேன் எனக்கு எனக்கு எதிராகவே சாட்சி சொல்றீங்களான்னு கேட்பானன்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க இது அந்த நல்லவர்களுக்குள்ள இலகுவான விசாரணையின் பகுதியும் தீயவர்கள் மோசமானவர்களுக்குள்ள கடுமையான விசாரணையின் பகுதின்றதை நானும் நீங்களும் சுருக்கமாக விளங்கி கொள்ள வேண்டும் படிக்க வேண்டிய பாடம் என்னங்க அல்லாஹுடைய தூதர் ஒரு செய்தியை சொல்றாங்க அதுல தனக்கு ஒரு தெளிவில்லாத தனம் வரும் பொழுதும் அதை விளங்கி கொள்ற அளவுக்கு என்ன செய்தார்கள் கேள்வி கேட்டார்கள் என்று சொன்னா அதுதான் மார்க்கத்தை தூய்மையான வடிவத்தில் என்ன செய்தது பாதுகாத்து கொண்டு வந்தது என்பதை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது பாருங்கள் நபித்தோழர்களில் இருந்த சஹாபிய பெண்மணிகள் எப்படி இருந்தார்கள் அல்லாஹ் ஆயிஷா நாயகி அதற்கு மிகச்சிறந்த உதாரணம் பொதுப்படையாக பெண்மணி எப்படி இருந்தார்கள் புகாரியில 101வது இலக்க செய்தியை பாருங்கள் அபூ சயீதுல் குதிரி ரதியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க ஒரு நாள் சஹாபி பெண்மணிகள் எல்லாம் நபிகளார் கிட்ட வந்தாங்க வந்து சொன்னாங்க கலபனா அலைகர் ரிஜால் என்ன சொன்னாங்க ஆண்கள் எங்களை மிகைத்து போய்விட்டார்கள் பொதுவாக மஜிலிஸ்ல நபிகளார் ஒரு ஆண் மகன் தானே அதனால ஆண்களை தான் ரசூலா என்ன பண்ணுவாங்க முன்னால வச்சு பெண்கள் பின்னால இருந்து மார்க்கத்தை படிச்சிருக்கிறாங்க பள்ளிகள் மசிதிகளுக்கு கூட தாராளமா வந்திருக்கிறாங்க அதனாலதான் பள்ளிகளுக்கு நடந்த நிறைய மார்க்க விவகாரங்களை சஹாபி பெண்மணிகள் அறிவிச்சிருக்கிறாங்க பெருநாளுடைய திடல்ல நடந்ததை சஹாபி பெண்மணிகள் அறிவிச்சிருக்கிறாங்க ஆனா ரசூலுல்லா என்ன பாதுகாப்பு போட்டாங்க ஒரு ஈமானிய பாதுகாப்பு ஒன்று போட்டாங்க ஒரு இறையச்ச ஒரு 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 வேலி ஒன்று போட்டாங்க என்ன பெண்கள் பின்னால இருக்கணும் ஆண்கள் முன்னால் இருக்கணும் எப்பொழுதுமே இரண்டு பேரும் கலந்திருக்க முடியாதுன்ற ஒரு சட்டத்தை ஒரு ஒழுக்கத்தை அல்லாஹுடைய தூதர் என்ன செஞ்சாங்க சொல்லி கொடுத்தாங்க அந்த அடிப்படையில ஆண்கள் முன்னால இருப்பாங்க பொதுவாக ரசூலுல்லாவுக்கு முன்னால பின்னால எல்லாம் சுத்தி திரிறது யாருதான் ஆண்கள் தான் இவங்க நபிகளாருக்கு பக்கத்துல இருந்து மார்க்கத்தை படிச்சு படிச்சு அவங்க முன்னேறிக்கிட்டு போறாங்க சஹாபி பெண்மணிகள் வந்து சொன்னார்கள் அல்லாஹுவின் தூதரே கலபனா அலைகர் ரிஜால் ஆண்கள் என்ன செஞ்சிட்டாங்க உங்களோட விஷயத்துல எங்களை மிகைத்து போய் விட்டார்கள் ஃபஜ்அல் லனா யௌமன் மின் நஃப்சிக நீங்க உங்களோட நாட்கள்ல இருந்து ஒரு நாளை எங்களுக்கு குறிப்பிட்டு தரணும் அந்த நாள்ல நாங்க மட்டும் வந்து மார்க்கம் படிக்க வேண்டும் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர்
அன்பார்ந்தவர்களே இஸ்லாமிய உறவுகளே சஹாபி பெண்மணிகளுக்கு இருந்த ஆசையும் ஆர்வத்தையும் பாருங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன பண்றாங்க ஃபவஹதஹுன்ன யௌமன் லக்யஹுன்ன ஃபீஹி ஒரு நாளை குறிப்பிட்டு கொடுத்தாங்க அந்த நாள்ல பெண்களும் நபிகளார் என்ன செய்வாங்க நேரடியா மார்க்கத்தை படிச்சு கொடுப்பாங்க என்கிற அந்த செய்தியை புகாரியிலே நாங்கள் பார்க்கிறோம் அன்பார்ந்தவர்களே இஸ்லாமிய உறவுகளே எங்களுடைய தாய்மார்கள் எங்களுடைய சகோதரிகளுக்கு மார்க்கத்தை படிப்பதில் என்ன ஆர்வம் இருக்கிறது குர்ஆன் சுன்னாவை கற்றுக்கொள்வதில் என்ன ஆர்வம் இருக்கிறது என்ற கேள்வி ஒரு பக்கம் சஹாபிய பெண்மணிகளுக்கு இருந்த அந்த ஆர்வம் ஆண்களாகிய எங்களுக்கு இருக்கிறதா அல்லாஹ்வுடைய தூதர காலத்துல நபிகளானுடைய மஜ்லிஸுக்கு போய் தான் என்ன செய்ய வேண்டும் மார்க்கத்தை படிக்க வேண்டும் என்கிற நிலை இருந்தது ஆனால் இன்றைக்கு என்னங்க நிலைமை இன்றைக்கு படைத்தவன் ரப்பு அல்லாஹ் எங்களுக்கு செய்த அந்த நியமத்துக்களை யோசிச்சால் அது பெரிய ஒரு பகுதிங்க உலகத்துல இந்த இஸ்லாத்தை அழிப்பதற்கு என்னவெல்லாம் முயற்சி செய்தார்கள் என்றா நபிகளாருக்கும் நபிகளாருடைய சுன்னாவுக்கும் செய்தது ஒரு பக்கம் அதை தாண்டி இந்த உலகத்தில் இந்த சோசியல் மீடியா இருக்குதுங்க இந்த சோசியல் மீடியாவுடைய வடிவமே என்ன என்று சொன்னா இஸ்லாத்தை எந்த இடத்தில் வைத்து கருவறுக்கலாம் யூடியூப் எதுக்குங்க திறந்தாங்க எதுக்குங்க திறந்தாங்க உலகத்திலே மனிதன் தேடி போய் பார்க்க வேண்டிய பாவங்கள் அனாச்சாரங்களை எல்லாம் வீட்டுக்குள் கொண்டு வந்து சேர்ப்பதற்கும் எங்களுடைய விரல் நுனியிலே கொண்டு வந்து வைப்பதற்கும் தான் ஆரம்பித்தார்கள் ஆனால் இன்னைக்கு என்னங்க நிலைமை கூகுளில் அதிகமாக தேடப்படுகின்ற ஒரு சொல்லாக இஸ்லாம் இருக்கிறது என்றால் பாவத்துக்கு பயன்படுத்துறவங்க பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க அதிகமாக தேடப்படுகிற ஒரு வார்த்தையாக இஸ்லாம் என்ற வார்த்தை இருக்கிறது என்று சொன்னால் என்னங்க காரணம் அவன் ஏதோ ஒரு நோக்கத்தில் ஒன்றை ஆரம்பிக்கிறான் ஆனால் படைத்தவன் ரப்பு அங்கேயும் இஸ்லாத்தை மிகைக்க செய்து விடுகிறான் யூடியூப் போய் பாருங்க இன்னைக்கு ஒரு காலம் இருந்ததுங்க யூடியூப் வந்த காலத்துல அறிஞர்கள் கொடுத்த ஃபத்வாவை என்னடா அதன் பக்கம் போயிடாதீங்க ஏங்க கொடுத்தாங்க அதுல போய் அதுல கைய வச்சாலே விளங்குறது பாவமும் அசிங்கமும் அனாச்சாரமும் தான் இன்னைக்கு என்னங்க நிலைமை அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் இஸ்லாத்தை அது அப்படியே சுமந்து செல்கிற அளவுக்கு நிலைமை மாறி இருக்குது எதை நீங்கள் ஃபேஸ்புக் எடுத்து பாருங்க ஃபேஸ்புக்கில் நமக்கு தெரிஞ்சது நம்மடா படத்தை போடணும் நம்மட குடும்பத்து ஃபேமிலி போட்டோவை போடணும் எங்கேயாவது ஒரு கூட்டமாக இருந்தால் அதை பிடிச்சி போடணும் இதனே நம்ம போட்டது ஆனால் இன்னைக்கு என்னங்க நிலைமை ஃபேஸ்புக்கில் போனால் மாஷால்லா மிகப்பெரிய ஒரு தஅவா பணி அங்கே போய் கொண்டிருக்குது ஃபேஸ்புக்கிலே அமர்ந்து இஸ்லாத்தை படிக்கலாம்ன்ற நிலைமை என்ன செஞ்சிருக்குது வந்திருக்குது இப்படி அவர்கள் எதையெல்லாம் ஆரம்பித்தார்களோ அதிலெல்லாம் என்ன இஸ்லாம் மிகைக்கிற அளவுக்கு வச்சிருக்குது அன்பார்ந்தவர்களை ஒன்றை நானும் நீங்களும் மறந்து விடக்கூடாது இந்த பூமிக்கு மேலால் மனிதர்களை இஸ்லாத்தை விட்டும் தூரமாக்குவதற்கு பல திட்டங்களை மேற்கொண்டாலும் உலக மட்டத்திலே படைத்தவன் ரப்பு அல்லாஹ் அதை வேறொரு கோணத்தில் வேகமாக வளர்த்து கொண்டு போகிறான் என்னையும் உங்களையும் இஸ்லாத்தை விட்டும் தூரமாக்குகின்ற அந்த பணியிலே மிக வேகமான முயற்சிகள் நடக்கிறது தனி ஆனால் அதை விட வேகமாக அல்லாஹ் என்ன செய்கிறான் அவர்களுடைய முயற்சிகளிலிருந்து என்ன செய்கிறான் இஸ்லாத்தை வளர்த்து கொண்டிருக்கிறான் என்றால் ஏன் நான் சொல்கிறேன் தெரியுமா அன்றைக்கு நபித்தோழிகள் நபிகளாருக்கிட்ட நேரடியாக போய் அமர்ந்து மார்க்கத்தை படிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள் இன்றைக்கு கூகுளுக்கு போனாலும் ஃபேஸ்புக்கு போனாலும் யூடியூபுக்கு போனாலும் எதுல போனாலும் என்ன மார்க்கத்தை படிக்கிற ஒரு நிலையை அல்லாஹ் வைத்திருக்கிறான் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள் மன் சலக்க தரீகன் யல்தமிசு ஃபீஹி இல்மன் சஹல் அல்லாஹு லஹு பிஹி தரீகன் இலல் ஜன்னா அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் யார் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை படிப்பதற்காக ஒரு பாதையை தேர்வு செய்கிறாரோ அந்த ஒரு பாதையின் ஊடாக அல்லாஹ் சுவனப்பாதையை இலகுபடுத்துகிறான் என்று சொன்னாங்க 1400 வருடங்களுக்கு முன்னால அல்லாஹ்வுடைய தூதர் அவங்கள பொன்னான வாயால சொன்ன வார்த்தைங்க இது புகாரிமாம் பதிவு செஞ்சதுக்காக புகாரிமாம் போட்ட வார்த்தை கிடையாது இது அவர்களுடைய சொல் கிடையாது 1400 வருஷத்துக்கு முன்னால அல்லாஹ்வுடைய தூதர் இந்த பூமியில வாழ்ற நேரம் அவங்கள பொன்னான நாமினால மொழிந்த சொல் தான் இது லை என்ன மன் சலக்க தரீகன் யல்தமிசு ஃபீஹி இல்மன் என்ற அந்த வார்த்தை
அதை அப்படியே நபித்தோழர் பாடமாக்கி தாபியங்கள்கிட்ட சொல்லி அவங்க தபாயு தாபியங்களுக்கு சொல்லி அதை புகாரிமாம் பதிவு செய்யறாங்க. இந்த அளவு பேணுதல் பார்த்தாங்க தெரியுமா? அல்லாஹுடைய தூதர் இப்படி ஒரு வார்த்தையை சொன்னாங்களான்றதுல ஹதீஸ் அறிவிக்கிறவருக்கு சந்தேகம் வந்தா அவர் ஔக்கமாக்கால் என்ற வார்த்தையை போட்டுட்டுருவார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அல்லது சொன்னத போலன்னு அந்த அளவுக்கு பயந்தாங்க அந்த ஹதீஸ் அறிவிக்கிறதுல. அந்த அளவு பேணுதல் காட்டினாங்க. என்ன சொல்ல வருகிறேன் தெரியுமா? இன்னமல்ல அம்மாலு பின்னியா, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு செய்தி தானே இது, புகாரில முதலாவது இலக்க செய்தி தானே இது, புகாரி மாம்ட வார்த்தையா இது? இல்லை, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுடைய நாவினால மொழிந்த வார்த்தை அது. என்ன சொல்ல வருகிறேன் தெரியுமா? 1400 வருடத்துக்கு முன்னால அல்லாஹ்வுடைய தூதர் மன் சலக தரீகன் எப்படி ஒரு வார்த்தையை சொன்னாங்க, அறிவை தேடி ஏதாவது ஒரு பாதையை தேர்வு செய்தால். அந்த காலத்தை வச்சு இந்த ஹதீஸ சிந்திச்சாங்க. அந்த பெண்மணிகள் நபிகளான மஜ்லிஸ்ல போய் அமர்ந்து மார்க்கத்தை படிப்பதைத்தான் வழியாக பார்த்தார்கள். சஹாபாக்கள் நபிகளாருக்கிட்ட போய் படிக்கிறதத்தான் வழியா பார்த்தாங்க. தாபியங்கள் நபித்தோழர்கள்ட்ட போய் படிக்கிறதத்தான் வழியா பார்த்தாங்க. தபரு தாபியங்கள் தாபியங்கள்ட்ட போய் படிக்கிறதத்தான் வழியா பார்த்தாங்க. இன்னைக்கு என்னங்க நிலைமை? மார்க்கத்தை படிப்பதற்கு எத்தனையோ வழிகள். ஆனா கேள்வி என்ன தெரியுமா? நம்ம மார்க்கத்தை படிக்கிறதுக்கு, நம்ம தெளிவடைஞ்சு கொள்றதுக்கு, வரக்கூடிய சந்தேகங்களை அவசரமாக நிவர்த்தி செய்து கொள்வதற்கு நாங்கள் எங்களுக்கென்று தேர்வு செய்த வழி என்ன? நிதானமாக சிந்திக்க வேண்டும் சகோதரர்களே. ஒரு பயணம் போகிறோம். இந்த பயணத்தில் நடந்த சந்தோஷங்கள் மகிழ்ச்சிகளை எல்லாம் பகிர்ந்து கொள்வதற்கு உடனே ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, அப்படித்தானே? உடனே அதுல உடனே அப்டேட் வந்துடும். ஃபேஸ்புக்ல உடனே அப்டேட் வந்துடும். சில நேரம் உடனே வீடியோ பிடிச்சி உடனே அப்லோட் பண்ணிடுவோம் இதுல யூடியூப்ல. நாங்கள் கேட்க வேண்டும், என்னை சுவனத்துக்கு அழைத்து செல்லுகின்ற அந்த மார்க்க கல்வியை தேடுவதற்கு நான் எனக்கென்று தேர்வு செய்து வைத்திருக்கிற வழி என்ன? அல்ஹம்துலில்லாஹ், பலவிதமான சோழிகளுக்கும் வேலை வெட்டிகளுக்கும் மத்தியில கிழமையில ஒரு நாள், வாரத்துல ஒரு நாள், இரண்டு நாள் அல்லாட மார்க்கத்தை படிக்கிறதுக்குன்னு நம்ம ஒரு வழியை வச்சிருக்கிறோம்டா, அது படைச்சவன் ரபு செய்யற மிகப்பெரிய ஒரு அருள். அந்த அருளுக்கு நம்ம நிறைய நன்றி செலுத்தணும். ஏன் நமக்கு தெரிய 100 பேர், 200 பேர், 1000 பேர் இருக்கிறாங்க நம்மட மொழி பேசுற மக்கள். ஆனா அதுல இருந்து ஒரு 50 பேர், ஒரு 100 பேர், வாரத்துக்கு ஒருத்தர ஒரு 150 பேரை பார்க்கலாமா? அந்த அளவு எண்ணிக்கையானவர்களைத்தான் அல்லாஹ் அவனுடைய மார்க்கத்தை படிப்பதற்கு தேர்வு செய்திருக்கிறான் என்றால் இது அல்லாஹ் எங்களுக்கு செய்யற பெரிய ஒரு அருள்ன்றதை மறந்துடக்கூடாது. எனவே அந்த வழியை பயன்படுத்தி எப்படியெல்லாம் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை படிக்கலாமோ, பிரச்சாரம் பண்ணலாமோ, அந்த வழியில நானும் நீங்களும் ஈடுபடுவோமாக இருந்தால் இஸ்லாத்தின் எதிர்காலம் அங்கேதான் தங்கியிருக்கிறது என்பதை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. நபித்தோழர்களில் இருந்த இளைஞர்களை பாருங்கள். புகாரியிலே 631வது இலக்க செய்தியை பாருங்க. மாலிக் ரதியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நாங்க நபிகளாருக்கிட்ட வந்தோம், வநஹ்னு ஷபபத்தும் முதகாரிபூன், நாங்க சம வயதையுடைய இளைஞர்கள், சம வயதையுடைய இளைஞர்கள் நபிகளாருக்கிட்ட வந்தோம். ஃபஅகம்னா இன்தஹு 20 யௌமன் வலைலா, நபிகளார மஜ்லிஸ்ல 20 நாட்கள் இருந்தோம். 20 நாட்கள் தங்கியிருந்து மார்க்கத்தை படித்தார்கள். சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் எங்களோடு மிக இரக்கமாகவும் மிக கருணையாகவும் நடந்து கொண்டார்கள். 20 நாள் போற நேரம் அண்ணா கதிஸ்தஹைனா அஹ்லனா, அல்லாஹ்வுடைய தூதருக்கே விளங்கிட்டு 20 நாள் போயிட்டுது. இவங்களுக்கும் குடும்பம் இருக்குது, குடும்ப அன்பு, குடும்ப பாசம் எல்லாம் இருக்குது. அதை விளங்கின உடனே அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிட்டாங்க, என்ன, போங்க வீடுகளுக்கு போய் சேருங்க, நம்ம கிட்ட எதை படிச்சீங்களோ அதை அந்த சமூகத்துக்கு சொல்லி கொடுத்துருங்க. உங்களோட வாழ்க்கையில நீங்க எப்போதும் பாதுகாத்துக்கங்க. அன்பார்ந்தவர்களே, இந்த மாலிக் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் எதை படித்து கொடுத்தார்கள் தெரியுமா? பள்ளி கலைப்பாங்களாம் தோழர்களை, தொழுக நேரமா இருக்காதான், பள்ளிக்கு தோழர்கள் நண்பர்களை அழைத்து தொழுவிப்பாங்களாம், தொழுவிச்சு போட்டு சொல்லுவாங்களாம், ஏன் நான் இந்த நேரம் தொழுவிச்சேன் தெரியுமா? தொழுகிறதுக்கு அல்ல, அல்லாஹ்வுடைய தூதர் இப்படித்தான் தொழுதார்கள் என்பதை கற்றுக் கொடுப்பது. நம்ம எல்லாருக்கும் பாடமான மனநம் செய்த ஒரு நபிமொழி என்னங்க, சல்லு கமார ஐத்து மூனி உசல்லி,
நான் எப்படி தொழுவதை நீங்கள் கண்டீர்களோ அப்படி தொழுங்கள். நபிமொழி தமிழ்லையாவது நமக்கு தெரியும். அந்த அளவுக்கு ஒரு பிரபல்யமான ஒரு செய்தி குர்ஆன் சுன்னாவை பேசுற மக்களுக்கு மத்தியில. அன்பார்ந்தவர்களே, இதை சொல்லி தந்தது யார் தெரியுமா? அந்த இளைஞன். இதை நடைமுறைப்படுத்தி காட்டியது யார் தெரியுமா? அந்த இளைஞன். இப்படித்தான் நபிகளார் தொழுவி தொழுதார்கள் என்பதை கற்றுத்தருவதற்காக நான் தொழுவிக்கிறேன் என்று சொல்லுவாங்களாம். அல்லாஹு அக்பர். அவர்கள் பாதுகாத்தார்கள். நானும் நீங்களும் இன்றைக்கு என்ன ஆசைப்படுகிறோம்? நபிகளார் எப்படி தொழுதார்கள் என்பதை படிக்க வேண்டும், அது போன்று தொழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். இந்த நபி மொழி குர்ஆன் சுன்னாவை பேசுற ஒருத்தருக்கு தெரியலன்னு அவர் படிக்கலன்னு அர்த்தங்க. அந்த அளவுக்கு பிரபல்யமான ஒரு நபி மொழி எது? சல்லோ கமாராய்த்து முனிவுசனை. என்ன சொல்ல வருகிறேன் தெரியுமா? அன்றைக்கு இளைஞர்கள் முயற்சி செய்தார்கள், நபிகளாருடைய மஜ்லிஸில் 20 நாட்கள் தங்கியிருந்து மார்க்கத்தை படிக்க முயற்சி செய்து விட்டு தன்னுடைய குடும்பத்தவர்களுக்கு போய் மௌனமாக இருக்கவில்லை. என்ன செய்தார்கள்? படித்ததை அப்படியே அந்த சமூகத்துக்கு என்ன செய்தார்கள்? எடுத்து வைத்தார்கள். அவங்கள்ட்ட படிச்சவங்க தானே தாபியங்களும் தபவு தாபியும் எங்களுக்கு சொல்லி தந்துட்டு போனாங்க. அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, எனவே எங்களுக்கு என்ன செய்யணும்? அந்த ஆர்வம் வர வேண்டும். சுன்னாவை நான் படிக்க வேண்டும். என்னால் ஒருவனுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியுமா? அல்ஹம்துலில்லா, அது பெரிய ஒரு பாக்கியம் என்பதை நானும் நீங்களும் ஒன்றும் தேவையில்லைங்க. நம்ம சென்ற வாரம் படித்தோம் எப்படி தவாவை எங்க கொண்டு போகணும், நபிகளார் எப்படி கொண்டு போனாங்க, என்ன பண்பாட்டை காட்டினாங்கன்னு படிச்சோம். தன்னை மனைவி கிட்ட இன்னைக்கு நான் இப்படி ஒரு விஷயம் படித்தேன், அவ்வளவுதாங்க. பாதையில போறோம், உன்னை கண்டுட்டோம், முதலாவது அப்டேட் பண்றது யாருக்குங்க? மனைவிக்கு தானே சொல்றோம். போற நேரம் கொஞ்சம் சிறுவர்கள் விளையாடி கொண்டிருந்தாங்க, சந்தோஷமா இருந்தாங்கன்னு கண்டா, முதலாவது அந்த சிறுவர்களோட சந்தோஷத்தை யாரோட பகிர்ந்து கொள்வோம்? நம்மட புள்ள குட்டியோட பகிர்ந்து கொள்வோம். அல்லாஹ்வோட மார்க்கம் என்று படிக்கிற விஷயத்த அந்த இளைஞர் சமூகம் எப்படி தன்னுடைய சமூகத்துக்கு கொண்டு போனார்களோ அது போன்று நானும் நீங்களும் கொண்டு போகலாம். படிக்கின்ற ஆசை இருந்தால், பக்குவம் இருந்தால். அன்பார்ந்தவர்களே பாருங்கள், அஹ்மதுல பதிவு செய்யப்பட்டிருக்கிற 13854வது இலக்க செய்தி, இது புகாரில சுருக்கமா வந்திருக்குது. என்ன, சஹாபாக்கள் இருந்தாங்க 70 செச்சம் இளைஞர்கள், 70 செச்சம் இளைஞர்கள். இந்த 70 பேரும் அல் குர்ஆனை சுமந்தவர்களாக இருந்தார்கள். அது அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு கொடுக்கிற பாக்கியன்னு வைங்களேன். இந்த 70 பேரும் என்ன செய்வாங்களாம், மாலை நேரமாகினா வீட்டில் இருக்கவும் மாட்டாங்க, மஸ்ஜிதில் இருக்கவும் மாட்டாங்க. வீட்டினருக்கு தெரியாது இவங்க மஸ்ஜிதில் இருப்பாங்கன்ட்டு இருப்பாங்க, மஸ்ஜிதில் உள்ளவங்க நினைப்பாங்க வீட்டில் இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு தான் அவங்களோட நிலைமை இருந்தது. நமக்கு ஒரு ஓய்வு நேரம் கிடைச்சா, நமக்கு ஒரு விடுமுறை தினம் கிடைச்சா, நம்ம அதை எப்படிங்க கழிக்கணும்? பெரும்பாலும் மார்க்கத்தை படிக்கிறதுக்கு நிறைய செலவழிக்கிறோம், நம்ம நிறைய ஈடுபடுறோம், அதான் அதை புரிஞ்சிக்கலான தனி ஒரு பகுதி. பெரும்பான்மை சமூகத்தை நான் கேட்கிறேன், அதிகமானவர்கள் எப்படி இருக்கிறாங்க? அந்த இளைஞர்கள் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அவர்கள் மாலை நேரமாகிவிட்டால் மதீனாவின் ஒதுக்குப்புறங்களுக்கு போய் விடுவார்கள். எதற்காக தெரியுமா? யத்லூன கிதாபல்லா அல்லது யக்ரவுனல் குர்ஆன வயதாரசூன பைனஹும், அல் குர்ஆன ஓதுவாங்க, அவர்களுக்கு இடையில் படித்துக் கொள்வார்கள். அவர்களுக்கு இடையில குர்ஆன ஓதுறது ஒரு கடமைங்க, அதை படிக்கிற இன்னொரு கடமை இருக்குது, அதனுடைய விளக்கங்களை படிக்கிறது, ஓத படிக்கிறது, பல கடமைகள் இருக்குது தானே. என்ன பண்ணுவாங்க தெரியுமா? வகானு பின் நஹாரி, பகல் நேரம் ஆவினா என்ன பண்ணுவாங்க? பகல் நேரத்துல மதியானத்தில் என்ன பண்ணுவாங்களாம்? மதீனாட ஒதுக்குப்புறங்களுக்கு போய் மதுரமான தண்ணீர் எடுத்துக்கிட்டு வருவாங்களாம். வந்து மசீதுல வச்சிருவாங்க. எதுக்கு? தேவைப்படுறவங்க குடிச்சிட்டு போகட்டும். அதே நேரம் விறகுகளை தேடி சுமந்து கொண்டு வருவார்களாம். எதற்காக? அதனை விற்பனை செய்து. அஹ்லு சுஃபான்னு ஒரு சோழர் சமூகம் இருந்தாங்க, அவங்க மதீனத்து மஸ்ஜிதுல தான் இருப்பாங்க. அவர்களுக்குன்னு அதை வச்சு என்ன பண்ணுவாங்களாம்? உதவி பண்ணுவாங்களாம். சமூக சேவையையும் செய்தார்கள், சமூக பணியையும் செய்தார்கள், அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு செய்ய வேண்டியதையும். அன்றைக்கு அவங்க மார்க்கத்தை படித்ததும் பாதுகாத்ததும் தான் இன்னைக்கு நானும் நீங்களும் இஸ்லாத்தை அதனுடைய தூய்மையான வடிவத்தில் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், பேசிக் கொண்டிருக்கிறோம், படித்துக் கொண்டிருக்கிறோம் என்கிற அந்த பாடத்தை ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது என்பதற்காக இந்த விடயங்களை நான் சொல்கிறேன். நபி தோழர்கள் அவர்கள் ஆண்கள் என்கிற வளர்ந்த சமூகமாக இருக்கலாம்,
பெண்கள் என்கிற அந்த சமூகமாக இருக்கலாம் இளைஞர்கள் என்கிற வளர்ந்து வருகிற சமூகமாக இருக்கலாம் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் குறிப்பாக நபிகளாருடைய சுன்னாவை பாதுகாப்பதிலும் படிப்பதிலும் அடுத்தவர்களுக்கு எடுத்து வைப்பதிலும் மிகப்பெரியதோர் என்ன செய்தார்கள் ஆர்வம் காட்டினார்கள் ஆசை காட்டினார்கள் என்ற பகுதியை நாங்கள் பார்க்கிறோம் அன்பாண்டவர்களே நபித்தோழர்களுக்கு மத்தியில கருத்து வேற்றுமை வந்ததா இல்லையா கருத்து வேற்றுமை வந்தது நபிகளார் உயிரோடு இருக்கிற காலத்துல நேரடியா போனாங்க விளக்கம் கேட்டாங்க தெளிவடைஞ்சிக்கிட்டு போயிட்டாங்க நபிகளாருடைய மரணத்துக்கு பின்னால் என்ன செய்தார்கள் தெரியுமா அல்லாஹு அக்பர் அந்த நபித்தோழர்கள் நபித்தோழிகளுடைய ஆர்வத்தை பார்த்தால் நாங்க எங்க இருக்கிறோம்னு யோசிக்க வேண்டிய நிலைமை வருமுங்க பாருங்க அபூ ஹுரைரா ரதியல்லாஹு யாருங்க இவங்க அதிகமான ஹதீஸுகளை அறிவித்த ஒரு நபித்தோழர் இப்னு உமர் ரதியல்லாஹு யாருங்க அல்லாஹுடைய தூதரை கடுமையாக பின்பற்றக்கூடியவர் என்று சஹாபாக்களால போற்றப்பட்டவர் ரெண்டு பேருக்கும் ரெண்டு சிறப்பு வரலாறு இருக்கு நபிகளாருடைய சுன்னாவை அதிகம் பதிவு செய்தவர் அபூ ஹுரைரா ரதியல்லாஹு அன்ஹு நபிகளாருடைய சுன்னாவை அதிகம் நடைமுறைப்படுத்தியவர் யார் இப்னு உமர் ரதியல்லாஹு பாருங்க இவங்க ரெண்டு பேருக்கு நடந்தது புகாரியில 1260வது இலக்க செய்திய பாருங்களேன் அபூ ஹுரைரா ரதியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க மன் தபிஅ ஜனாஸதன் ஃபலஹு கிராத்துன் யார் ஒரு ஜனாசாவிலே கலந்து கொண்டு தொழுகை வரைக்கும் இருக்கிறாரோ அவருக்கு ஒரு கீராத்து நன்மை கிடைக்கும் அடக்கும் வரைக்கும் இருந்தால் இரண்டு கீராத்து நன்மை கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க இப்னு உமர் ரதியல்லாஹு அவங்க சொல்றாங்க அக்சர அபூ ஹுரைரா அபூ ஹுரைரா கொஞ்சம் ஹதீஸ கூட்டி சொல்ற மாதிரி விளங்குது ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பகுதி தான் என்ன தொழுகை வரைக்கும் இருந்தால் ஒரு உகது மலையளவு நன்மை கிடைக்கும் தெரிஞ்சிருந்தாங்க அதனால என்ன பண்ணுவாங்களாம் தொழுதுட்டா திரும்பி போயிடுவாங்களாம் இப்படி இருக்கும் பொழுதுதான் இப்னு உமர் ரதியல்லாஹு அவங்கள்ட்ட வந்து சொல்றாங்க ஒருத்தர் அபூ ஹுரைரா இப்படி சொல்றாரு உடனே சொன்னாங்க அக்சர் அபூ ஹுரைரா எங்களை நாங்க அறிவிப்பு செய்யறத விட நாங்க தெரிஞ்சிருக்கிறத விட கொஞ்சம் அதிகமா யார் அறிவிக்கிறா அதோட நிறுத்தி கொண்டாங்களா இன்னைக்கு நம்மட நிலம் என்னங்க நமக்கு தெரியாத உண்டா யாராவது மார்க்கண்டு பேசிட்டு அவரை விமர்சிக்க ஆரம்பிச்சிடுறோம் ஏ சாரே கொஞ்சம் தேடி பார்ப்போமே பத்து ஆலிம்கள்கிட்ட கேட்போமே அதெல்லாம் நம்ம தான் முஃப்தி சாப்பிடுற மாதிரி தான் நம்ம என்ன செஞ்சிருவோம் நடந்து கல்வோம் அந்த இப்னு உமர் ரதியல்லானவர்கள் உடனே என்ன செய்கிறார்கள் தெரியுமா தன்னுடைய தோழரை பிடித்து ஹப்பாப் அவங்க தான் வந்து சொல்றாங்க அவர்களை பிடித்து உடனே அனுப்புறாங்க போங்க ஆயிஷா ரதியல்லானவங்கள்ட்ட போய் கேளுங்க ஆயிஷா ரதியல்லானவங்கள்ட்ட போய் கேளுங்க அபூ ஹுரைரா ரதியல்லாஹு அன்ஹு இப்படி ஒரு செய்தி சொல்றாங்க இது உண்மையான்னு கேளுங்க அப்ப அவர் வாரார் ஹப்பாப் அவங்க வாராங்க வந்து இப்னு உமர் ரதியல்லாஹு அவங்க சொன்னதையும் அபூ ஹுரைரா ரதியும் அறிவிப்பு செஞ்சதையும் அவங்கள்ட்ட சொல்லும் பொழுது அவங்க சொன்னாங்க சதக அபூ ஹுரைரா அபூ ஹுரைரா சொல்றது உண்மைதான் அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி சொன்னாங்க இவங்க பாருங்க ஆர்வத்தை பாருங்க தண்ட மாணவனை பிடிச்சி ஆயிஷா நாயகி கிட்ட கேட்டுட்டு வாங்கன்னு சொல்லிட்டு இப்ப இவருக்கு சரி யோசினே அபூ ஹுரைரா கொஞ்சம் கூட சொல்றாரு கொஞ்சம் அந்த பொடி கற்கள் எடுத்து கையில இப்படி இப்படி போட்டுக்கிட்டு இருக்கிறார் இதெல்லாம் சும்மா இருக்காதுங்க என்னமாலும் டென்ஷன் ஆவினாத்தான் இப்படி எல்லாம் வரும் வந்தவர் அபூ ஹுரைரா ரதியல்லாஹு சொன்னது உண்மை என்று ஆயிஷா நாயகி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்ல உடனே என்ன தெரியுமா செய்தார்கள் லக்கது ஃபர்ரத்னா ஃபீ கராரீத கஸீரா அதிகமான உகது மலையளவு நன்மைகளை நாங்கள் இழந்து விட்டோமேன்னு கை செய்தப்பட்டாங்க அன்பார்ந்தவர்களே இஸ்லாமிய உறவுகளே பாருங்க முதல் விஷயம் என்ன தனக்கு தெரியாத ஒன்றை தன்னுடைய ஒருவர் அறிவிக்கின்ற பொழுதும் அது சரியா பிழையா என்று அறிந்து கொள்ள வேண்டும் என்பதில் உள்ள ஆர்வமும் ஆசையும் உடனே என்ன செய்கிறார்கள் அதற்குரிய முயற்சி உடனே தன்னுடைய மாணவனை பிடித்து அனுப்பி வைத்தார்கள் இது முதல் முடிவு வந்தவுடனே என்ன செய்தார்கள் கை செய்தப்பட்டார்கள் அன்பார்ந்தவர்களே அந்த இப்னு உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவங்க இந்த அளவு தேடுற நிலைமையில இல்லண்டா எங்களுக்கு இந்த செய்தி எப்படிங்க வந்திருக்கும் இப்னு உமர் ரதன் இப்படி சொன்னாங்க அபூ ஹுரைரா இப்படி சொன்னாங்கன்னு என்ன செஞ்சிருக்கும் ரெண்டு கரத்தா போயிருக்கும் தேட போய் அவர்களுக்கு இடையில் வந்த அந்த கருத்து வேற்றுமையை ஆயிஷானாகி என்ன செய்தார்கள் முடித்து வைத்தார்கள் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம் அல்லாஹுடைய தூதர் மரணித்ததற்கு பிறகு நபித்தோழர்கள் இப்படித்தான் இருந்தார்கள் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம் முஸ்லிம்ல வரக்கூடிய ஒரு நபிமொழியை பாருங்க குறைபு ரதியல்லாஹு அன்ஹு இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு மாணவன் சொல்றாங்க
இப்னு அப்பாஸ் ரதியல்லான் அவர்களும் அப்துல்லாஹ் இப்னு அப்துல் ரஹ்மான் இப்னு அஸ்ஹர் என்றவங்களும் மிஸ்வர் இப்னு மஹ்ரமா இந்த மூன்று பேரும் என்ன செய்யறாங்கன்னா குறைபா அவங்களை பிடிச்சி ஆயிஷா நாயகிட்ட அனுப்புறாங்க எதுக்கு தெரியுமா அனுப்புறாங்க போய் ஆயிஷா அம்மையாருக்கு சலாம் சொல்லுங்க நாங்க எல்லாரும் சலாம் சொன்னதாக என்ன செய்யுங்க சலாத்தை சொல்லுங்க சொல்லிட்டு கேளுங்க இந்த அசர் தொழுகைக்கு பின்னால ரெண்டு ரக்காத்து தொழுகிறது என்ன சட்டம்னு கேளுங்க அல்லாஹு அக்பர் அன்பார்ந்தவர்களே அசர் தொழுகிறீங்க தொழுக முடிஞ்சு ஒருத்தர் என்ன பண்றா எழுப்பி ரெண்டு ரக்காத்து தொழுகிறாரு நம்ம என்ன பண்ணுவோம் அசருக்கு பிறகு தொழக்கூடாதுன்னு இவர் தொழுதுகிட்டு இருக்கிறாரு ஹராத்தை செய்யறாரு பாவத்தை செய்யறாரு நாங்க எங்க பாட்டுல போய்கிட்டு இருப்போம் ஒரு நாள்ல பக்கத்துல போய் ஏங்க அசருக்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் தொழக்கூடாதுன்னு சொன்னாங்க நீங்க தொழுகிறீங்க இதுக்கு என்ன விளக்கம் அப்படின்னு கேட்கிற வளம் இருக்குதா நம்ம கிட்ட மார்க்கத்தை பேசுற ஆளும் ஏதாவது ஒன்றை பேசிட்டா உங்களுக்கு ஒரு டவுட் வந்துட்டது ஏன் பேசினாரு தெளிவு கேட்கிற நம்ம கேட்கிறோமா நம்ம நண்பரை அனுப்பி கேட்கிறோமா சும்மா யோசி பாருங்களே பாருங்க இது அனுப்பி அவர்களை அனுப்பி வைத்தார்கள் எதற்கு தெரியுமா ரெண்டு ரக்காத்த அசர தொழுகைக்கு பின்னால தொழுகிறத பத்தி கேளுங்க காரணம் என்ன தெரியுமா ஆயிஷா நாயகியும் அதை செய்யறதா ஒரு கதை வந்திருக்குது ஆனா இப்னு உமர் ரதியல்லானவங்க சொல்றாங்க நானும் இப்னு அப்பாஸ் ரதியல்லானவர்களும் இப்னு அப்பாஸ் சொல்றாங்க நானும் இப்னு உமர் அவர்களும் என்ன செய்வோம் கையில ஒரு தடியை வச்சுக்கிட்டு இருப்போம் அசருக்கு பின்னால யாராவது தொழுது அவங்க என்ன செய்வோம் அடிச்சு அடிச்சு தொழக்கூடாதெல்லாம் உடைய தூது தடுத்து இருக்கிறாங்கன்னு அனுப்பி விட்டுருவோம் ஆனா என்ன கேள்விப்படுது ஆயிஷா நாயகி அசருக்கு பின்னால ரெண்டு ரக்கா தொழுறதா கேள்விப்படுது இது எங்கட முடிவு இது எங்கட ஃபத்வா இது எங்கட இஜ்திஹாதுன்னு நிக்கல அதை தாண்டி ஏதாவது ஒரு ஆதாரம் இருக்குதா ஒரு தெளிவு இருக்குதா அனுப்பி நாங்க கேட்கறதுக்கு ஆயிஷா நாய்கிட்ட போய் கேட்கும் பொழுதோ ஆயிஷார பாருங்க இவ்வளவு தூய்மையா செயற்பட்டு இருக்கிறாங்கன்னு பாருங்க ஆயிஷா ரதியல்லானவங்க சொன்னாங்க இதை பற்றிய சரியான தெளிவு தேவைன்னு சொன்னா நீங்க உம்மு சலமான்ற மனைவி கிட்ட போங்க அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் உடனே அவங்க என்ன பண்றாங்க உம்மு சலமா அவங்கள்ட்ட போறாங்க போய் சொல்றாங்க இது நடந்த நிகழ்வை சொல்றாங்க இப்படித்தான் வந்துச்சுன்னவும் அவங்க சொன்ன விஷயத்தை பாருங்க இதுதான் சுன்னாக்களை சஹாபாக்கள் எப்படி பதிவு செய்தார்கள்ன்றதுக்கு சிறந்த ஆதாரம்ங்க சொன்னாங்க அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு நாள் நம்மட வீட்டுல அசருக்கு பின்னால வந்து ரெண்டு ரக்காத் சுன்னத்து தொழுகிறத நான் பார்த்துட்டேன் எங்கட வீட்டுல நானும் இன்னும் சில பெண்மணிகளும் இருக்கிறோம் அல்லாஹ்வுடைய தூதர் தொழுகிறாங்க நான் உடனே நம்மட ஒரு பெண்மணியை பிடிச்சி அனுப்பினே நீங்க போய் அஸ்ஸலாமு அலைக்கும்னு ரசூலுல்லாஹ்வுக்கு சொல்லுங்க அவங்க பதில் சொன்னா அப்படி கையால் ஏதாவது சைக்கின பண்ணினா நில்லுங்க அவங்க தொழுகிறாங்கன்னு அர்த்தம் விளங்கிச்சா இவங்க பெண்கள் கதைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க போல அல்லாஹ்வுடைய தூதர் நின்றுகிட்டு இருக்கிறது விளங்குது இப்ப இவங்க தொழுகிறாங்களா அல்லது வேற என்னமாலும் செய்யறாங்களா அனுப்பி பார்த்தாங்க சலாம் சொன்னி அவங்க கையை காட்டி ஏதாவது சைக்கின பண்ணினா அப்படியே நின்றுங்க அவங்க தொழுகிறாங்க பதில் சொன்னா அந்த பதில வந்து எனக்கிட்ட சொல்லுங்க அப்ப அந்த பெண்மணியும் போனாங்க போய் சலாம் சொன்னாங்க சொல்ல அல்லாஹ்வுடைய தூதர் சைக்கின பண்றாங்க அப்ப அந்த பெண்மணி பேசாம இருக்கிறா இதெல்லாம் சொல்றாங்க உம்மு சலமா ரதியல்லாஹுனா சும்மா பத்துவா மட்டும் கொடுக்கல விளங்கிச்சா உங்களுக்கு தொழுது முடிஞ்ச உடனே அந்த பெண்மணி கேட்டாங்க உம்மு சலமா அவங்க நீங்க ஏன் அசர தொழுகைக்கு பின்னால ரெண்டு ரக்கா தொழுகிறீங்கன்னு கேட்க சொன்னாங்க ஏன்னா நீங்க தடுத்து இருக்கிறீங்க தானே அப்பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க அப்துல் கைசுடைய சில மனிதர்கள் என்னை சந்திக்கிறதுக்காக இஸ்லாத்தை பத்தி பேசுறதுக்காக வந்தாங்க அவர்களோடு நான் லுஹர் தொழுகைக்கு பின்னால பேசினேன் பேசி கொண்டிருந்ததுனால லுஹர் தொழுகைக்கு பின்னால உள்ள சுன்னாவை தொலையலாம போயிட்டுது அதைத்தான் நான் என்ன செய்கிறேன் அசருக்கு பின்னால தொழுகிறேன் அப்படின்னு விளக்கம் சொல்ல இத ஆயிஷா நாயகி சொல்ல ஆயிஷா நாயகிட்ட இருந்து என்ன முக்கியமான விடயம் என்ன தெரியுமா உம்மு சலமா ரதியல்லாஹு சும்மா சொல்லலங்க அவங்களோட ஒரு வேலை அடிமை பெண்ணை அனுப்பியதாகவும் அந்த அடிமை பெண்மணியை எப்படி நடந்து கொள்ள சொன்னாங்கன்றதையும் சேர்த்து சொல்றாங்கண்டா இந்த அளவு துல்லியமாகத்தான் என்ன செய்தார்கள் இந்த செய்தியை யாருங்க பதிவு செய்யறது இதே வடிவத்துல இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு தான் என்ன செய்யறாங்க அவங்களோட மாணவர் குறைப்புக்கு இத பாடமா நடத்தி குறைபலியாக பதிவு செய்யப்பட்டிருக்குது முஸ்லீம்ல அன்பார்ந்தவர்களே இஸ்லாமிய உறவுகளே
பாருங்க ரெண்டு ரக்காத் அதுக்கு பின்னால ஊசலமாதிரி சொன்னாங்க ஆயிஷானையும் சொன்னாங்க அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு நாளைக்கு ஒரு அமலை செய்து விட்டால் அதிலே தொடர்ச்சியாக இருப்பார்கள் அந்த தொடர்ச்சியின் அடிப்படையில் என்ன செஞ்சாங்க அல்லாஹ்வுடைய தூதர் அதுக்கு பின்னால தொடர்ந்து செஞ்சிக்கிட்டு வந்தாங்க ஆனா எங்களுக்கு பொது தடை இருக்குது பொது தடை இருக்குது எங்களை பொறுத்த வகையில் அசருக்கு பின்னால தொழக்கூடாதுன்றதுதான் அடிப்படை ஆனா லுஹர்ட சுண்ணத்து தவறிட்டாலோ அல்லது ஜெனாசாவுடைய தொழுகைகள் போன்றோ அல்லது பள்ளிகளுக்கு போயிட்டோம் அமர வேண்டி வருது தஹியத்துல் மசீது போன்றோ தொழ வேண்டி வந்தால் அதை தொழுவதற்கு என்ன கிடையாது தடை கிடையாது ஏன்னா ரசூலுல்லா என்ன பண்றாங்க லுஹருக்கு பின்னால் தவறிய சுண்ணாவைத்தான் என்ன செய்கிறார்கள் அது தனி படிக்க வேண்டிய ஒரு சட்டம் நாங்க இங்க படிக்கிற பாடம் என்ன அல்லாஹ்வுடைய தூதருடைய சஹாபாக்களுக்கு ஒரு விடயத்தின் சந்தேகம் வந்து விட்டால் அதை எங்கே தேடி எப்படி நிவர்த்தி செய்து கொள்ள வேண்டும் என்பதில் என்ன செய்தார்கள் கவனம் செலுத்தி இந்த உதாரணங்களை ஏன் நான் சொல்றேன்னு சொன்னா எங்கள்கிட்ட ஆர்வம் வரணும் எங்கள்கிட்ட ஆசை வரணும் சுண்ணாண்டு ஒன்றை படிச்சுட்டா அதை நடைமுறைப்படுத்துற பக்குவம் வரணும் ஒரு மார்க்க விவகாரத்தில் ஒரு சந்தேகம் ஒரு தெளிவில்லாத தன்மை வந்துட்டா அதை கேட்டு அடைந்து கொள்கிற பக்குவம் இருக்க வேண்டும் அன்பார்ந்தவர்களே அப்பொழுதுதான் நாங்களும் என்ன செய்யலாம் நபிகளாருடைய சுண்ணாவை தூய்மையாக நேசிக்கிற மக்களாக மாறலாம் இன்னொரு சமூகத்தை என்ன செய்யலாம் சுண்ணாவை நேசிக்கிற சமூகமாக உருவாக்கலாம் கடைசியாக ஒரு செய்தி அல்லது ரெண்டு செய்தியை சொல்லி நான் முடித்துக் கொள்கிறேன் அந்த சஹாபாக்கள் எந்த ஆர்வம் காட்டினாங்கன்றதுக்கு அன்பார்ந்தவர்களே பொதுவாக பாருங்க சில சுண்ணாக்களுக்கு சமூகத்துல இடமே இருக்காது அந்த சுண்ணாவை கணக்கெடுக்கவே மாட்டாங்க சமூகத்துல அது சுண்ணான்றது தெரியாம இருக்கும் நபித்தோழர்கள் எப்படி இருந்தாங்கன்னா சுண்ணாண்டு தெரியாம போன ஒன்ன அவர்களாக முன்னால வந்து இது சுண்ணாண்டு காட்டி கொடுத்துருவாங்க சில நேரம் சமூகத்துல எதிர்ப்பு கூட வரும் அதை கூட கண்டுகொள்ள மாட்டாங்க பாருங்க ஜாபிர் ரதியல்லானவங்க ஒரு நாள் பள்ளிக்கு வராங்க பள்ளிக்கு வந்து என்ன பண்றாங்கன்னு சொன்னா தொழுதுகிட்டு இருக்கிறாங்க அவங்கள அந்த மேல் அங்கி இருக்குத்தானே முழு உடம்பை மூடுற அந்த மேல் அங்கி எல்லாம் அப்படியே கலட்டி பக்கத்துல ஒரு மேசையில ஒரு டேபிள்ல வச்சிருக்கிறாங்க வச்சிட்டு கீழ ஆடையோட என்ன பண்றாங்க ஒரு ஆடையோட தொழுதுகிட்டு இருக்கிறாங்க அது என்ன பண்ணுவாங்கன்னா இந்த வேட்டி இருக்குத்தானே இந்த வேட்டி எடுத்து தோல்ல கட்டுவாங்க தோல்ல கட்டிக்கிட்டு தொழுவாங்க ஆனா இவர் வரும் பொழுது எப்படி வந்திருக்கிறாரு நல்ல அழகான ஆடை தான் அணிஞ்சு வந்திருக்கிறாரு அந்த ஆடையெல்லாம் கலட்டி பக்கத்துல வச்சிட்டு தொழுகிறாரு என்னடா இப்படி தொழுதுகிட்டு இருக்கிறாரு ஆடையெல்லாம் பக்கத்துல இருக்குது இதை கண்ட ஒருத்தர் என்ன பண்றாரு ஜாபிர் ரதியல்லாஹு அவங்கள்ட்ட வந்து கேட்டாங்க என்னங்க இது கீழாடைய தோல்ல கட்டிக்கிட்டு தொழுகிறீங்க ஆடைகள் எல்லாம் பக்கத்துல இருக்குது இவங்க சொன்ன வார்த்தையை பாருங்க இன்னமா சனஅது தாலிக லியராணி அஹ்மக்கு மிஸ்லக உங்களை போன்ற ஒரு மடையன் என்னைய பார்த்து இப்படி ஒரு கேள்வியை கேட்கணுன்றதுக்கு தான் என்ன பண்ணினேன் இப்படி தொழுதேன் அல்லாஹ்வுடைய தூதர்ற காலத்துல எங்களுக்கெல்லாம் ஆடை வசதிகளே இருக்கல நம்ம ஒரு கீழாடையத்தான் ரசூல் இந்த தோலை திறந்துக்கிட்டு தொலைவானு சொன்னாங்க தானே அதனால நம்ம என்ன பண்ணிடுவோம் இதை எடுத்து தோல்ல கட்டிக்கிட்டு தொழுதுருவோம் இன்றைக்கு நம்ம நினைக்கிறோம் அப்படி தொழுதா தொழுக கூடாதுன்னு நினைக்கிறோம் அதை சொல்லி கொடுக்கதான் தொழுவி தொழுதுண்டாங்க அல்லாஹு அக்பர் அன்பார்ந்தவர்களே இஸ்லாமிய உறவுகளே மங்கி போன சுண்ணாக்களுக்கு வாழ்க்கை கொடுப்பது ஒரு இபாதத்துங்க இது சஹாபாக்களுடைய பண்பாக இருந்திருக்குது அதனாலதான் இன்னைக்கு சுண்ணாவை பேசிக்கிட்டு இருக்கிறோம் நானும் நீங்களும் அலி ரதியல்லாஹு அன்ஹு ஒரு நாள் மக்காவில் இருக்கிறாங்க மக்கால இருக்கும் பொழுதும் ஒரு தண்ணீர் பாத்திரத்தை கொண்டு வர சொல்றாங்க தண்ணீர் பாத்திரத்தை கொண்டு வர சொல்லி எல்லாரும் பார்த்துருக்க நின்றுக்கிட்டு குடிக்கிறாங்க குடிச்சிட்டு என்ன சொன்னாங்க தெரியுமா ஏன் நான் நின்று கொண்டு குடித்தேன் தெரியுமா இன்ன நாசன் யக்ரஹு அஹதுஹும் அன் யஷ்ரப வஹுவ காயிமுன் உங்கள சில மனிதர்கள் என்ன நினைக்கிறாங்கண்டா நின்று கொண்டு தண்ணீர் குடிப்பதை வெறுக்கின்றார்கள் ரஐது ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஅல கமா ரஐதுனி ஃபஅல்து நான் எப்படி நின்று கொண்டு தண்ணீர் குடிப்பதை நீங்கள் கண்டீர்களோ அது போன்ற ரசூலுல்லாஹ் என்ன செய்தார்கள் நின்று கொண்டு குடித்தார்கள் என்னண்டாங்க நின்று கொண்டு தண்ணீர் குடிக்கிறதுக்கு தடை நிறைய வந்திருக்குது எந்த அளவுக்குனா குடிச்ச தண்ணிய வாந்தி எடுங்கன்னு சொல்ற அளவுக்கு வந்திருக்குது ஒரு நல்லா விளங்கிக்கங்க ஒரு முஃமின் எப்பொழுதும் தடையைத்தான் முற்படுத்த வேண்டும் அமர்ந்துதான் குடிக்க வேண்டும் ஜொலிக்கும் அதுக்கும் இதுக்கும் நின்று கொண்டு குடிக்க ரெடியாக கூடாது அமர்ந்துதான் குடிக்க வேண்டும்
ஆனால் ஒரு தேவைக்கு ஒரு நிலைமைக்கு நின்று கொண்டுதான் குடிக்க வேண்டும் என்ற நிலை வந்தால் நின்று கொண்டு குடிப்பது ஹராம் அல்ல அமர்ந்து குடிப்பது சிறந்தது தேவைக்கு நின்று கொண்டு குடிக்கலாம் நின்று கொண்டு குடிப்பதே ஹராம் சுத்தமான பாவம் அப்படின்னு மக்கள்கிட்ட நிலைமை வரும்போது அதை என்ன செஞ்சிருக்கிறாங்க அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் தெளிவு என்னன்னா மங்கி போன சுன்னாக்களை மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும் தெளிவுபடுத்த வேண்டும் என்ற அளவுக்கு நபித்தோழர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் ஆர்வம் காட்டியிருக்கிறார்கள் ஒரு நாள் ஒரு ஜனாசா பள்ளி மையவாடியை நோக்கி போகுது ஆயிஷா நாயிட வீடு மதீனா மசிதுக்கு பக்கம் தானே மையவாடி முன்னால தானே ஒரு ஜனாசா அப்படியே சுமந்து கொண்டு போற நேரம் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க இந்த ஜனாசாவை கொண்டு வந்து பள்ளியில வைங்க இந்த ஜனாசாவை கொண்டு வந்து பள்ளியில வைங்க அதுக்கு பின்னால பள்ளியில வைக்க அல்லாஹ்வுடைய தூதர் மனைவிமாரெல்லாம் என்ன பண்றாங்க அஞ்சு ஜனாசாவுக்கு தொழுவிக்கிறாங்க அதன் பிறகு கொண்டு போய் என்ன செய்தார்கள் அதுக்கிடையில ஒரு சலசலப்பு வந்துட்டு என்னடா இது பள்ளி கொண்டு வந்து தொழுவிக்கிறாங்க ரசூலோட மனைவிமாரெல்லாம் தொழுதாங்கன்னு வரும் பொழுது ஆயிஷா ரதியல்லாஹு அவங்க சொன்னாங்க மா அஸ்ரஹ மா நஸியன் நாஸ் இவ்வளவு வேகமா ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவை இந்த மனித சமூகம் மறந்து போயிட்டுதே மா ஸல்லா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா சுஹைல் இப்னில் பைதா இல்லா ஃபில் மஸ்ஜித் சுஹைல் இப்னுல் பைதா என்ற நபித்தோழருக்கு மஸ்ஜிதில் தான் நபிகளார் என்ன செய்தார்கள் ஜனாசா தொழுதாங்க ரசூலோட மனைவிமாரும் தொழுது இருக்கிறாங்க அதனாலதான் என்ன செஞ்சாங்க மக்களுக்கு தெரியாம போன ஒரு சுன்னா இல்லைன்னா போற ஜனாசாவை போக விட்டு இருக்கலாம் அந்த பள்ளியில கொண்டு வச்சு ஏன் தொழணும் அன்பார்ந்தவர்களே இஸ்லாமிய உறவுகளை எனவே சுன்னாவை படிப்பதில் நபித்தோழர்களை போன்ற ஆர்வம் எங்களிடத்தில் வர வேண்டும் அது போன்ற எங்களால் மகர முடியாது என்றாலும் ஓரளவுக்காவது சுன்னாவை படிப்பதில் ஆர்வம் வர வேண்டும் அதை நடைமுறைப்படுத்துவதில் ஆர்வம் வர வேண்டும் அடுத்தவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பதில் ஆர்வம் வர வேண்டும் அதன் ஊடாகத்தான் நாங்களும் சுன்னாவுக்கு சேவை செய்த மனிதர்களாக மாற முடியும் என்பதை மறந்துவிடக் கூடாது அன்பார்ந்தவர்களே குறைந்தபட்சம் ஒரு புகாரி மொழிபெயர்ப்பை வாங்கி வச்சுக்கோங்க ஒரு முஸ்லிம் ஹதீஸ் கிதாபுடைய ஒரு மொழிபெயர்ப்பை வாங்கி வச்சுக்கோங்க தமிழ் மொழி தாராளமா கிடைக்குது வாங்கி வச்சுக்கோங்க தமிழ் மொழி கிடைக்கலையே உங்களுக்கு ஆங்கிலம் தெரியுமா ஆங்கில மொழியில வாங்கி வச்சுக்கோங்க இன்னைக்கு உங்களோட மொபைல் போனுகள்ல பலவிதமான சாஃப்ட்வேர்களை டவுன்லோட் பண்றீங்க அதுல ஹதீஸ் சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்குன்னு படிக்கிறதுக்கு ஒரு நேரம் கிடைக்குமா ஒரு புகாரில் ஒரு ஹதீஸ வாசிங்க முஸ்லீம்ல ஒரு ஹதீஸ வாசிங்க ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சா அப்படியே ஒரு நபிமொழி ஒரு போட்டோ எடுத்து உங்களோட ஃபேஸ்புக்ல போடுங்க உங்களோட வாட்ஸ்அப்ல போடுங்க உங்களோட ட்விட்டர்ல போடுங்க அன்பார்ந்தவர்களே ஒரு மனிதன் பார்த்து அந்த ஹதீஸ படிச்சுட்டு போகட்டும் ஒரு மனிதன் பார்த்து அதை இப்படி ஒரு நபிமொழி இருக்குதுன்னு விளங்கிட்டு போகட்டும் நாங்கள் சுன்னாவை நேசிக்கிறோம் சுன்னாவுக்கு வாழ்க்கை கொடுக்கிறோம் என்பதன் அடையாளமாக அது இருந்து விட்டு போகட்டும் சகோதரர்களே எனவே எங்களுடைய வாழ்க்கையிலே சுன்னாவை நேசிக்கின்ற மனிதர்களாக சுன்னாவை படிக்கின்ற மனிதர்களாக அடுத்தவர்களுக்கும் அந்த சுன்னாவை சொல்லிக் கொடுக்கின்ற மனிதர்களாக நாங்கள் வாழ்வதன் மூலம் சுன்னாவை கட்டிக்காக்கின்ற ஒரு சமூகமாக நாங்களும் இருக்க வேண்டும் சுன்னாவை கட்டிக்காக்கின்ற ஒரு சமூகத்தை உருவாக்கக்கூடிய அந்த பணியிலே நானும் நீங்களும் முயற்சி செய்ய வேண்டும் வல்லவன் ரஹ்மான் அப்படிப்பட்ட நபிகளாருடைய சுன்னாவை உண்மையான முறையில் நேசிக்கின்ற உண்மை முஸ்லிம்களாக வாழ்ந்து உண்மை முஸ்லிம்களாக மரணித்து மறுமையில் சுவனப்பாக்கியம் பெறுகின்ற அந்த நல்லவர்கள் கூட்டத்திலே என்னையும் உங்களையும் வல்லவன் ரஹ்மான் சேர்த்தருள வேண்டும் வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்